சயின்டிஸ்ட்டுக்கும் என்ஜினியருக்குள்ள டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் புரியலை? எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? ஸோ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? சயின்டிஃபிக் நாலேஜ் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒர்க் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ வாட் இஸ் த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அன் என்ஜினியர்? இன்ஜினியரிங் படிக்கிறேன், என்ன பண்ணும் நான்? கடைசியாக 4 வருஷம் முடிக்கிறேன். 5 வருஷமா? நீங்கள் 5 வருஷம் முடிக்கிறீங்க, இன்ஜினியர் வந்து 4 வருஷம் முடிக்கிறாங்க. வாட் இஸ் யுவர் ரோல்? என்ன பண்ண போகிறீங்க? ஏதாவது தெரியாது? அட்வான்ஸாக இப்போ இருக்கிறத விட அட்வான்ஸாக வீல் திங்க் டு டூ. இப்போ இருக்கிறத விட அட்வான்ஸாக ஏதாவது திங்க் பண்ணணும். தெரியல. ஓகே, தெரியல. புதுசாக ஏதாவது பண்ண இல்லைக்கண்ணா. 4 வருஷம் நான் முடிக்க போகிறேன், முடிச்சு நான் என்ன பண்ணணும்? நிறைய வேலை இருக்குது. வீட்டில் எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, அதை போய் எடுத்து நடத்துவேன். அல்லது வந்து நான் ஏதாவது ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுவேன். அந்த மாதிரி உங்களோட ஆசைகள் மட்டும் சொல்லு. 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் நீ? ஜாப் போவேன். ஜாப் போவேன். 4 வருஷம் கழிச்சு ஜாப் போவேன். 4 வருஷம் கழிச்சு ஜாப் போவேன். ஃபாரின் போகலாம். ஃபாரின் போகிறேன். இந்த நாடே வேணாம் சிவாஜி, நான் ஃபாரின் போகிறேன் அப்படிங்கிறேன். ஓகே. ஜாப் ஜாப் தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஓகே, லாஸ்ட் பெஞ்ச் தான் பிடிக்கணும். சொல்லு. ஜாப் தான் சார். ஜாப் போகிறேன். ஓகே. ஸோ இன்ஜினியரிங் முடித்த எல்லாருக்கும் ஃபைனலாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தே வாண்ட் டு கோ அண்ட் ஜாயின் இன் அ ஜாப். ஃபஸ்ட்டு கண்ணா ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. என்ஜினியர்ஸ் ஆர் நாட் மென்ட் டு பி ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆட்கள் கிடையாது. மைண்டில் ஃபஸ்ட்டு அதை மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் முதல்ல என்ன மைண்டில் வரும் அப்படின்னா, இன்ஜினியரிங் முடிக்கணும், ஐடி கம்பெனியில் வேலையை ஜாயின் பண்ணணும், அப்படியே போய் என் வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்கணும். தட் ஷுட் நாட் பி யுவர் கோல். ஃபஸ்ட்டு வந்து அது உங்களோட கோலாக இருக்கவே கூடாது. ஏன்னா யூஎஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ இந்த மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஃபைனல் இயர் படிக்கிறப்போ தே வுட் கம் அப் வித் அ ப்ராடக்ட். தே வில் கம் அப் வித் அ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட்டை புதுசாக அவனை சுற்றி உள்ள ப்ராப்ளம் நோட்டீஸ் பண்ணுவான். நோட்டீஸ் பண்ணிவிட்டு தே இட் கம் அப் வித் அ ப்ராடக்ட். அதுக்கு சொல்யூஷனாக ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வருவான். கொண்டு வந்துட்டு அதை வச்சு நான் எப்படி ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், அதை வச்சு நான் எப்படி ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்டை நான் எப்படி பெரிய லெவலில் கொண்டுட்டு போகணும் மட்டும்தான் யோசிப்பான். ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் இன்ஜினியரிங் முடிக்கிறேன், ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், அங்கே போய் வந்து பெஞ்சை தேய்க்கிறேன்னு இருந்துகிட்ருக்கோம். ஸோ யுவர் மெயின் கோல் ஷுட் பி யூ நீட் டு பிகம் அன் ஆண்டர்பிரனர். மைண்டில் வச்சுக்கணும், பை த எண்ட் ஆஃப் த ஃபைனல் இயர் ஆஃப் இன்ஜினியரிங் ஐ ஷுட் கம் அப் வித் அ ப்ராடக்ட் தேட் கேன் ஹெல்ப் த சொசைட்டி. சொசைட்டிக்கு நீ ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்துட்ட அப்படின்னா உன் ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகும். நிறைய பேர் வந்து ஃபைனல் இயரில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா தேடுவாங்க. எங்கே தேடுவாங்க தெரியுமா? இன்டர்நெட்டில் தேடுவாங்க. இன்டர்நெட்டில் போயிட்டு ஐ வாண்ட் டு கம் அப் வித் அ ப்ராடக்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எல்லாருமே வந்து வெஸ்டர்னைஸ்டாக திங்க் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், அமெரிக்காவில் உள்ள ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்கும். நீ இறங்கி ஒரு நாளைக்கு ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனேன்னு வச்சுக்குவேன், வி ஹாவ் பிளென்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப். இறங்கி நடந்து போனால் வரவில்லை, விவசாயம் நடந்துருந்து பார்த்தேன், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இல்லையா? தண்ணி இல்லாமல் விவசாயம் அழிஞ்சிட்ருக்கு இல்லையா? ஸோ வி ஹாவ் பிளென்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நடந்து போ, நடந்து போய் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார், அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொண்டு வா. சொல்யூஷன் கொண்டு வந்தேன்னா நீ ஒரு பெரிய ஆண்டர்பிரனர். ஸோ தயவு செஞ்சு நான் ஆன்லைனை பார்க்க போகிறேன், எனக்கு வந்து ஆன்லைனில் உள்ள இன்புட் வச்சு நான் ஒரு ப்ராடக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு டோன்ட் எவர் திங்க் அபவுட் இட். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடித்த எல்லோரும் 70-80% பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயரில் ப்ராடக்ட்டு ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிகிட்ருக்கான். டோன்ட் எவர் டூ தட். இங்கே நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் கெரியர். இங்கேயே மைண்டில் வச்சுக்கோ, நான் 4 வருஷம் முடிச்சுட்டு வர்றப்போ ஒரு ப்ராடக்டோட வருவேயா, அது இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ யாருமே இதை நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, யாருமே நான் ஒரு ஜாப்பில் போய் உட்கார போகிறேன், என் வாழ்க்கை இப்படி தான் ஓட்ட போகிறேங்கிற மென்டாலிட்டியோட டோன்ட் எவர் கம் அப். இப்போ செட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பண்ண தப்பு. நான் ஒரு காலத்தில் பண்ண தப்பு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஒரு காலத்தில் இதே மாதிரி ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும், வேலைக்கு பார்க்கணும், வேலை பார்த்துட்டு என் லைஃப்பை செட்டில் பண்ணணும்னு மென்டாலிட்டியில் இருந்தேன். முடித்தேன், இன்ஜினியரிங் முடித்தேன், ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், பெஞ்சை தேய்ச்சேன், ஒரு ஐடி கம்பெனி. அந்த அவங்க கொடுத்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 12வது படிக்கிற பையன் கூட அந்த வேலையை பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு புது நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. ஏன் அந்த வேலையை நம்மகிட்ட கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளக்காரனுக்கு வந்து
அங்கே பண்ணான்னா ஒரு ஒன் ஹவருக்கு ஒருத்தனை வச்சு வேலை பண்ணான்னு $100 கொடுக்கணும். ஆனால் அது இங்கே வச்சு பண்ணான்னா $20 கொடுத்தா போதும். சீப் லேபர்ஸ், நம்மலாம் சீப் லேபர்ஸாக தான் ஐடி கம்பெனிஸ் கண்ணுக்கு தெரிகிறோம். ஸோ ஐடி கம்பெனி வந்து மோட்டோவாக இருக்க வேணான்னு நான் சொல்ல வரல, பட் செட் பண்ணிக்காதீங்க. உங்களோட மைண்டை வந்து நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், படிக்கணும், நல்லா படிக்கணும், சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணணும், ஒரு ப்ராடக்டோட வெளியே வரணும் அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும் படிங்க. தயவு செஞ்சு இப்போவே நான் ஒரு ஐடி கம்பெனிலாம் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி தயவு செஞ்சு வேணாம். வாக் அரவுண்ட், 1 கிலோமீட்டர் நடந்தினா ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமுக்கு ட்ரை டு கம் அப் வித் சொல்யூஷன்ஸ். ஓகே, என்னடா நிறைய பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? ஓகே, ஸோ இப்படித்தான் உங்களோட இன்ஜினியரிங்கை நீங்கள் பார்க்கணும். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருந்தால் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் சமுதாயத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்கோட டெஃபினிஷனை படி. என்னென்னா, உன்னோட இன்ஜினியரிங் நாலேஜை வச்சு சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குற பேர் தான் வந்து இன்ஜினியர். சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு வந்து, நான் இன்ஜினியரு, நான் பெரிய ஆள் அப்பெல்லாம் திங்க் பண்ணாத, நீ போய் கிரவுண்ட் லெவலில் சொசைட்டியில் உள்ள மக்களுக்காக ஒர்க் பண்ணி அவங்களோட ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறக்காக தான் நீ. ஸோ தயவு செஞ்சு லுக் அரவுண்ட் யூ, ப்ராப்ளம் பாருங்கள், ப்ராப்ளம் பார்த்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இயரில் மினி ப்ராஜெக்ட் கொடுத்தாங்களா, போய் நெட்லலாம் தேடாத, தயவு செஞ்சு தேடாத. உன் வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், குழாய் தோணாத தண்ணி வராது. ஏன் தண்ணி வரல, அதுக்கு என்ன ப்ராப்ளம்னு யோசி. இறங்கி நடந்து வந்தீங்கன்னா ரோட்டில் பெரிய ஓட்டை கிடக்கும், இந்த பள்ளம், இந்த பள்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, பிளாஸ்டிக்கில் ரோடு போட முடியுமா, திங்க் பண்ணு, யுவர் அன் இன்ஜினியர். பஸ்ஸில் வந்தனா பஸ் பிரேக் டவுன் ஆகுது, டயரு, ஏன் இந்த பஸ் பிரேக் டவுன் ஆகுது, ஏன் வந்து ஓட்டை விழுது டயரில், ஓட்டை விழுதா டயர் கண்டுபிடிக்க முடியுமா, அதை யோசி. இந்த மாதிரி திங்க், தெர் ஆர் பிளென்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அரவுண்ட் யூ. ஓகே, சரி, நான் செஷனை விட்டு வேறு விஷயத்துக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சயின்ஸ். நீங்கள் வந்து ஸ்கூல் லெவலில் படித்த தான் பேசிக் சயின்ஸ் அதான் கற்றுக்க போகிறோம். யாருக்கெல்லாம் சயின்ஸ் பிடிக்காது? பி ஃப்ராங்க், பிடிக்காத யாருக்கெல்லாம் பிடிக்கும்? நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, ரெண்டுக்குமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஸோ ஒரு சின்ன டெமோவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன், வாட் இஸ் சவுண்டு கண்ணா? வாட் இஸ் சவுண்ட்? ஒரு சின்ன சவுண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாட் இஸ் சவுண்ட்? சும்மா தெரிஞ்சவங்க சொல்லுங்க. வேவ்ஸ். சவுண்ட் இஸ் வேவ்ஸ். வாட் இஸ் இட்? வேவ்ஸ்னா வாட் இஸ் சவுண்ட்? இப்படி தயவு செஞ்சு கேட்காதீங்கிறான். ஸோ வாட் இஸ் சவுண்ட், எனி ஐடியா சொல்லுங்கப்பா, படித்த விஷயம் தானே சொல்லுங்க. சும்மா வைப்ரேஷன்ஸால் வெளியே வர்ற வேவ்ஸ். வைப்ரேஷன்ஸால் வெளியே வர்ற வேவ்ஸ், வாட் இஸ் சவுண்ட்? ஓகே, தெரியல, யாருக்கெல்லாம் தெரியாது, கை தூக்கு சும்மா, தயவு செஞ்சு கை தூக்கு. ஒரு விஷயம் தெரியல, கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துட்ருக்க, வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறாரு, புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு தலையை கீழே குனிஞ்சிட்டு உட்காரது, அங்கே தான் நீ ஃபெயில் ஆகிற ஃபஸ்ட்டு. எந்திரிச்சு கேளு, எனக்கு நீங்கள் நடத்தினா புரியல, எனக்கு மறுபடியும் சொல்லி கொடுங்க, அங்கே தான் நீ ஃபெயிலே ஆகிற. ஸோ தயவு செஞ்சு பி ஃப்ராங்க், நான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிவிடு. இதுவே நீ வந்து இப்போ கை தூக்குனீங்க இல்லையா, வாட் இஸ் சவுண்ட், வாத்தியார் கிளாஸ் எடுக்கிறப்ப எனக்கு புரியலன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கவே இப்போ கை தூக்கியிருக்க மாட்டேன், ரைட்? ஓகே, 5 பேர் அப்படி வா, நீங்க தான்டா, வாங்க வாங்க. அப்படி அப்படியா, நீங்க மட்டும் போயிருங்க. நீ வா. ஓகேயா? சரி, ஓகே. இன்னும் ஒரு ஆள் ஒல்லியா? யாருங்க ஒல்லி? நீ வா, நீ தான். ஓ, உனக்கு ஒல்லியா இருக்க நினப்பு வரையா? கம் கம், நீ தான். ஏய், நீ தான், வாயா, வா வா. வா, அப்படியே வரிசையாக நில்லுங்க, அவரை பார்த்து நில்லுங்க. ஸோ உங்கள் பேர் என்ன? அருண்குமார். அருண்குமார், ஓகே. உங்கள் பேர்? பிரதீப். பிரதீப். கார்த்திக். கார்த்திக். சதீஷ்.
சதீஷ் சம்பத் குமார் சம்பத் குமார் ஓகே இவங்களோட பேர்லாம் லைட்டா மாடிஃபை பண்ண போறேன் ஓகேயா பேர்லாம் லைட்டா மாடிஃபை பண்ண போறேன் இவர் பேர் வந்து ஏர் மாலிக்யூல் 1 ஏர் மாலிக்யூல் ஏர் மாலிக்யூல் சாப்டிங் இல்ல சவுண்டா தான் பேச ஏர் மாலிக்யூல் 1 ஓகே உங்க பேர் ஏர் மாலிக்யூல் 2 ஏர் மாலிக்யூல் 2 அவனே செட் ஆயிட்டான் உங்க பேர் 3 3 என்ன 3 ஏர் மாலிக்யூல் ஏர் மாலிக்யூல் 3 4 4 5 ஓகேயா ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் இருக்குதுங்க ஓகே ஸோ இப்போ என்னோட நான் உங்கள்ட பேசுகிறேன் இல்லையா இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து கேட்குது ஏன் கேட்குதுன்னா எல்லாரும் அவரை பாருங்க இப்போ நான் என்ன பண்றேன் பேச ஆரம்பிக்கிறேன் பேச ஆரம்பிக்கலாமா ஓகே சோ இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன் வாட் ஹேப்பன்ஸ் சோ வைப்ரேஷன்ஸால வந்து அந்த வேவ்ஸ் இருக்கும் அந்த வைப்ரேஷன் இருக்கும் பட் பாத்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது நீங்க மார்ஸ்ல போய் கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் பேசுற வாய்ஸ் வந்து மார்ஸ்ல எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி பேஸா இருக்கும் மார்ஸ்ல எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி கேட்கும் ரொம்ப பேஸ் வாய்ஸாக இருக்கும் பிகாஸ் மாலிக்யூல் கிடைப்பட்ட டென்சிட்டி வந்து மாலிக்யூல் கிடைப்பட்ட ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால இப்போ அதுவே அவுட்டர் ஸ்பேஸ் போயிட்டேன் மாலிக்யூல்ஸே இல்லை எல்லாரும் போய் உட்காருங்கப்பா அடிக்கிற மாதிரி பார்க்குறான் ஓகே ஸோ இப்போ நானும் என் ஃப்ரெண்டு இருக்கோம் வி ஹாவ் நோ ஏர் மாலிக்யூல்ஸ் பிட்வீன் அஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு இடையில ஏர் மாலிக்யூலே கிடையாது இப்போ என்னால் பேச முடியுமா பேச முடியாது அவுட்டர் ஸ்பேஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் பேச முடியாது ரைட் யூனிட் என்ன ஓகே டெம்பரேச்சர் யூனிட் கெல்வின் வேற செல்சியஸ் வேற ஃபாரன்ஹீட் ஓகே
இதே மாதிரி சவுண்டோட யூனிட் என்ன? ஹெர்ட்ஸ். ஹெர்ட்ஸ்ங்கிறது எதோட யூனிட்? ஆ, ஃப்ரீக்வன்சியா? ஓகே, அப்போ சவுண்டோட யூனிட் என்ன? சவுண்டோட யூனிட் டெசிபல்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹாவ் எ டிபி மீட்டர். என்கிட்ட வந்து டிபி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டிபி மீட்டர் வந்து உங்களோட நீங்கள் இந்த ரூமில் இருக்க அட்மாஸ்பியரிக், இந்த ரூம் அட்மாஸ்பியரோட சவுண்ட் லெவல் என்னன்னு மெஷர் பண்ணுற டிபி மீட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ உங்களோட டிபி லெவல்ஸை நான் மெஷர் பண்ண போகிறேன், ரைட்? இப்போ லாஸ்ட் ஈவெண்ட் போயிருந்தேன். லாஸ்ட் ஈவெண்ட் போகிறப்போ டிபி எவ்வளோ லெவல் எனக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 119 டெசிபல்ஸ் இருந்தது அந்த ரூமில். ஸ்கூல் பசங்க தான், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க 119 டெசிபல்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு உங்களால் 120 கொடுக்க முடியுமா? 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 சவுண்டு ஒன்று அவ்வளோதான். யார் நல்லா சவுண்டு விடுவீங்க? யார் நல்லா சவுண்டு விடுவீங்க? சரி, ஓகே. ஏய், யார் எங்கள் சவுண்ட் பார்ட்டி? ஓகே, பிரவீன் யார்? நீ தானா? அப்பயே நோட் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து குட் மார்னிங் சொல்ல போகிறேன். நீ தான் சவுண்ட் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ எல்லாருமே சவுண்ட் கொடுக்க போகிறோம். 1, 2, 3 குட் மார்னிங் சொல்ல போகிறேன். நீங்கள் திருப்பி எனக்கு குட் மார்னிங் சொல்ல போகிறீங்க, ரைட்? ஆனால் முடிஞ்ச அளவு சவுண்டாக கொடுக்கணும், சவுண்டு கொடுக்கணும். எவ்வளோ உங்களால் சவுண்ட் கொடுக்க முடியும் சவுண்டு கொடுங்க. எனக்கு 120 டெசிபல்ஸ் வேணும், ரைட்? 120 டெசிபல்ஸ். ஸ்கூல் பசங்க 119 வரை கத்துனானுங்க. 120 டெசிபல்ஸ் வேணும், ரெடியா? குட் மார்னிங் சொல்லுவேன். நான் 1, 2, 3 சொன்னதுக்கப்புறம் நீங்கள் குட் மார்னிங் சொல்ல போகிறீங்க. ஓகே, ரெடி? 1, 2, 3. எவ்வளோ வந்துச்சு? 92. இவனை போய் சவுண்ட் பார்ட்டி நீங்கள். ஓகே, இன்னொரு ட்ரை போகலாமா? யார்கிட்ட வரலாம்? எங்க யார்? ஹரி, நீயா? ஓகே, பார்த்துக்கோ, செகண்ட் சான்ஸு, பார்த்துக்கோ, வேல்யூ பார்த்துக்கோ. 120 வரணும் எனக்கு. ஓகே, ஸ்கூல் பசங்கடா, 119 கத்துனானுங்கடா. ஓகே, 1, எல்லாரும் நான் கத்த போறீங்க. 1, 2, 3. எவ்வளோடா வந்துச்சு? 103. சரி, ஓகே, 1 லாஸ்ட் சான்ஸ். யாரு? உன்னை பார்த்தா அவ்வளோ கத்துற மாதிரி தெரிலையே, கத்துறியா? ஓகே, யாரு? சுந்தர மகாலிங்கம். இவரா? சரி, சொல்லமா. 1, 2, 3. எவ்வளோ பவுன்ச்சு? 105. சரி, ஓகே, 3 ட்ரை முடிஞ்சு. ஈவெண்ட் முடிஞ்சு போகிறப்போ வில் ட்ரை ஒன் மோர் டைம். உங்களால் 120 எடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் இப்போ பார்த்தீங்க இல்லையா? இப்போ நம்ம ஆடியோ பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் சவுண்டு ஃபஸ்ட் அவர் எவ்வளோ கத்துனார்? 92. அந்த அளவுக்கு வந்து அவரோட வாய்ஸ், அவர் அந்த அவர் சுற்றி உள்ள ஏர் மாலிகூல்ஸ் வைப்ரேட் பண்ண விதம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அவர் அந்த அளவுக்கு சவுண்டு கொடுக்கல. இந்த ஏர் மாலிகூல் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால டெசிபல்ஸ் எவ்வளோ வந்தது? 92. செகண்ட் வந்து 103 அச்சீவ் பண்ணாங்க. ஸோ அதை விட இந்த அட்மாஸ்பியரில் உள்ள ஏர் மாலிகூல் வைப்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. தேர்ட் வந்து 108 வர போச்சு. ஸோ 108 இருக்கப்போ பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ புரியுதா? வைப்ரேஷன்ஸ் வந்து எந்த வைப்ரேஷன்ஸை பொறுத்து எப்படி இந்த டிபி மாறும் அப்படிங்கிறது. எவ்வளோ டெசிபிள்ஸ் வர நம்மளால் தாங்க முடியும் தெரியுமா? எவ்வளோ டெசிபிள்ஸ் வர நம்ம காது தாங்கும் தெரியுமா? 80. ஓகே, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 123, 124 வரை வந்து உங்களுக்கு எந்த வித
டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ரொம்ப ப்ராப்ளம், ஆக்சுவலாக உங்களுக்கு காது கூட வந்து காதில் பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒன் மோர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா,